ராமனை பஜித்தார் நோய்வினை தீருமே சஞ்சலம் அகன்றிடுமே வீண் சஞ்சலம் அகன்றிடுமே ராமனை கண்ணால் காண்போம் இன்றே பிறந்த பய நடைவோம் நாம் பிறந்த பய நடைவோம் துன்பமோடின்போம் கலந்தது பிரபஞ்சம் துன்பமோடின்போம் கலந்தது பிரபஞ்சம் துயரில்லையேலையனை நினைப்பாருண்டோ வெயிலில்லையே நிழலை அறிவாருண்டோ சோதனை தீயில் புடமிடுவார் பின் தூக்கி எடுத்த ஆனந்தம் அளித்திடுவார் அவன் நாமாமிருதம் செவிக்கு திவ்ய மந்திரம் ஹரே ராம் 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 சீதா ராம் 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 ஹரே ராம் 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 சீதா ராம் 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 ராமனை பஜித்தார் நோய்வினை தீருமே சஞ்சலம் அகன்றிடுமே வீண் சஞ்சலம் அகன்றிடுமே. இப்படி நம்ம ராமபிரானுடைய புகழை இந்த பாடலில் நம்ம பார்க்குறோம். 550 ஆண்டுகளாக போராடி மீட்ட கோவில்தான் அயோத்தி ராமர் கோயில். அதோடைய பிராண பிரதிஷ்டை ஜனவரி 22, 2024 பிரதமர் மோடியால் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த பாலராமரை முதன் முதல்ல அயோத்தியில் வச்சு வணங்கினதுனால பாலராமரையே இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த பாலராமரை 3 சிற்பிகள் செதுக்கினாங்க. ஆனால் கர்நாடகாவை சேர்ந்த அருண் யோகிராஜோடைய சிற்பந்தான் சிறந்ததுன்னு செலக்ட் ஆகி இன்றைக்கி பிரதிஷ்டே ஆயிருக்கு. அதுக்கு அந்த அருண் யோகிராஜ் கூறுதார், உலகத்திலேயே அதிர்ஷ்டமான மனிதன் நான் தான், எனக்கு இந்த புண்ணியம் கிடைச்சது மிக பெரிய வரம்னு நான் நினைக்கிறேன்னு ஆனந்தத்தோடு சொல்கிறார். அவர் பார்த்திங்கன்னா இந்த 6 மாதமாக அயோத்தியிலே தங்கி தன் குடும்பம் ஒன்று இருக்குங்கிறதையே மறந்து ஸ்ரீராமரை அருமையோடு பாலராமரை செதுக்கியிருக்கார். அந்த பாலராமருடைய முகத்தில் அந்த குழந்தைத்தனமான சிரிப்பும் கண்களில் உள்ள ஒரு சவுந்த குளுமையான பார்வையும் பார்க்கவங்களை பரவசப்படுத்தும். பின்னும் யோகிராஜ் சொல்கிறாரு, நான் வடிக்கும்போது சிற்பத்தில் இருந்த அழகை விட பிரதிஷ்டையாக விட்டு இந்த சிற்பம் எனக்கு இன்னமும் அழகாக தோணுது அப்படின்னு சொல்லி அதிசயப்படுறார். நாம் பக்தர்களெல்லாம் வணங்க வணங்க அந்த சிற்பத்துக்கும் உயிர் வந்துடுமா. இறைவனுக்கு வந்து மன சந்தோஷமாகி அது வந்து அந்த கல்லிலேயே பிரதிபலிக்குமா. இந்த கல்லை தேர்வு செய்ய அவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்து மில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறையிலிருந்து இந்த ராமரை செதுக்கியிருக்காங்க. இந்த ராமரை செதுக்கும்போது தினமும் அந்த இடத்துக்கு ஒரு குரங்கு வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகுமா. இதை அருண் யோகிராஜ் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு சொல்கிறார், தினமும் ஒரு குரங்கு வந்து பார்த்துட்டு போகும்னு. அதோட நான் நிறைய சோதனைகளுக்கும் ஆட்பட்டேன், மிக கவனத்தோடு நான் இந்த சிற்பத்தை வடித்தேன்னு சொல்கிறார். இந்த கோயில் வந்து 3 அடுக்குகளை கொண்டது. முதல் அடுக்கு தான் ரெடியாகி இருக்குது.
ஆனால் நாட்டுக்கு இதை அர்ப்பணிக்கணும், மக்களெல்லாம் வந்து பார்க்கணும், மிக பிரயாசப்பட்டு கிடச்ச இடம் அல்லவா. இதுக்காக பிஎன் மிஸ்ராங்கிற வக்கீல் வந்து வழக்குரைஞர் கல்கத்தாவை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கையில் அவருடைய கார் வந்து வழி தப்பி அயோத்தியை சென்று அடைஞ்சுதான். இது இறைவனுடைய சித்தம் தானே. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருந்த சாதுக்கள்கிட்ட இந்த பிஎன் மிஸ்ரா கோயிலை பற்றி விசாரிக்க அவங்க அவ்வளவு தகவல்களையும் சொன்னாங்களாம். அதை பின்னையும் தோண்டி துருவி விசாரிக்கிறதுக்கு சங்கராச்சாரியாரை வரவழைச்சி அவர்கிட்ட எதிர்தரப்பு வக்கீல்கள்லாம் விசாரிக்க அந்த விசாரணையை 5 ஜட்ஜஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம், அப்சர்வ் பண்ணாங்களாம். அப்படி மிக சிரமப்பட்டு கிடச்ச இடம் இந்த ராமர் அயோத்தி இடம். பிரம்மலோகத்தில் தாமரை பகுதி இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரையு நதி கரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். பாலராமர் பிரதிஷ்டைக்கு முக்கியமாக நம்ம இந்தியாவில் உள்ள முக்கியமாக 150 விவிஐபிகளுக்கு அழைப்பு வச்சவங்க, அதில் முகேஷ் அம்பானி, அமிர்தா பச்சன், பச்சன் ஃபேமிலி, ரஜினிகாந்த் போன்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், டெண்டுல்கர் போன்றவங்கள்லாம் வந்து இறைவன் அருளை வேண்டிட்டு போனாங்க. அதில் ரஜினிகாந்த் சொல்கிறாரு, அந்த 150 பேரில் நானும் ஒருத்தேங்கும்போது எனக்கு அந்த சந்தோஷமே தாங்க முடியலன்னு சொல்கிறாரு. அதோட இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் அப்படின்னும் சொல்கிறாரு. இப்படி அத்தனை பிரமுகர்கள் அன்று மாத்திரம் 500,000 மக்கள் கூடியிருந்தாங்க. பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு மாத்திரம் 500,000 பேர் கூடியிருந்தாங்களாம். தினமும் 100,000 பேர் வருவாங்கன்னு கணக்கு போடப்படுது. வருடத்தில் 10 கோடி பேர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லி கணக்கீடுகள் சொல்லுது. இப்படி இவ்வளவு சிறப்பு மிக்க கோயிலாக இது அமைஞ்சிருக்கு. இந்த சுவாமிக்கு ஆபரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா 136 பொற்கொல்லர்கள், 136 பொற்கொல்லர்கள், 15 நாளையில் இவருக்குள்ள நகைகளை எல்லாம் செய்திருக்காங்க. இவர் கழுத்தில் அணிஞ்சிருக்கிற அந்த உள்கழுத்து மாலைக்கு பேர் கந்துன்னு சொல்கிறாங்க. வைர வைடூரியம் மாணிக்கம் மரகதம்னு அத்தனை விலை உயர்ந்த கற்களும் பதிக்கப்பட்டிருக்கு. கிரீடத்தில் ராமர் வந்து சூரிய வம்சத்தை சேர்ந்த ரகுகுல நந்தன் அல்லவா, அதனால் சூரியனை வைரக்கற்களால் வடிவமைச்சிருக்காங்க. அந்த சுவாமி ராமருடைய சுற்றி இருக்கிற அந்த வளைவில் அவருடைய 9 அவதாரங்களையும் நவ கிரகங்கள் சந்திர சூரியர், கருடன் ஆஞ்சநேயர், பிரம்மா விஷ்ணு இன்னும் அத்தனை சுவாமிகளும் அந்த வளைவில் செதுக்கியிருக்காங்க. அவ்வளவு சிறப்போட கவனத்தோட 6 மாதமாக செதுக்கப்பட்ட அந்த சிற்பம் வந்து பிரதிஷ்டையாகி மக்களெல்லாம் வணங்க வணங்க சிற்பம் இன்னமும் தேஜஸாக விளங்குதுன்னு சொல். தாமரை, வில், அம்பு, சங்கு, சக்கரம் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள அத்தனை ஆன்மீக விஷயங்களும் அந்த ராமரை சுத்தின வளைவில் சிற்பி செதுக்கியிருக்காருன்னா பாருங்கள் எவ்வளவு நுட்பமான சிற்பம்னு. இந்த சிற்பம் செதுக்கின பாறையும் மில்லியன் வருடங்களுக்குரிய வயசை உடையது. இந்த மூர்த்தமும் இந்த சிற்பமும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் பழுதாகாமல் இருக்கும்னு சொல்லி அந்த சிற்பி இந்த சிற்பத்தை பற்றி கூறுதார். அவருடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த 6 மாத காலமாக குடும்பத்தையே மறந்து தன்னையே அர்ப்பணித்தார் என் கணவர். அது எனக்கு மிகவும் சந்தோஷம்.
அப்படின்னு சொல்லி அருமையோட சொல்கிறாங்க. இப்போ பிரதிஷ்டையான மறுநாளே மக்களுக்காக சந்நிதி திறக்கப்பட்டப்போ ஒரு குரங்கு வந்து சுவாமியை அண்ணாந்து பார்த்து கண் குளிர பார்த்துட்டு அப்புறம் திரும்பி போச்சுதாம்மா. இதையெல்லாம் பார்க்கும்போது ராமாயண தொடர்புகள் நம்ம பூமியில் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் தோணுது. ஏன்னா ராமர் எங்கெங்கே இருக்காரோ அங்கேயெல்லாம் அனுமன் இருப்பாருங்கிறது ஒரு உண்மையான கூற்று. அதுபோல் ராமர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே அனுமன் தேடி வராரு. அருண் யோகிராஜன் சொல்கிறாரு, நான் சிலை செதுக்கும் போது தினம் ஒரு குரங்கு வந்து பார்த்துட்டு போச்சுன்னு சொல்கிறாரு. இந்த அருண் யோகிராஜ் வந்து சிற்பங்கள்லாம் பிரம்மாண்டமாக செய்திருக்காரு. அம்பேத்கர் சிற்பம், நேதாஜி சிற்பம், கருட சிலை, இப்படி நம்ம நாட்டில் நிறுவியிருக்கிற பிரம்மாண்ட சிலைகள் பூராமே அருண் யோகிராஜோடைய கைவண்ணம் தான்னு சொல்லப்படுது. அவருடைய கலை குணம் மிக பெருசாக இப்போ பாலராமரால் மிக பெருசாகிட்டதுன்னே சொல்லலாம். இந்த பாலராமரை வணங்கினா நமக்கு பிள்ளை இல்லா செல்வம் பிள்ளை இல்லாமல் வருத்தப்படுறவங்க இந்த பாலராமரை வணங்கினா பிள்ளை செல்வம் கிடைக்கும். இவர் வில்லேந்தின கோதண்ட ராமராக இருக்கிறதுனால தொழில் விருத்தி அதிகம் கிடைக்கும். ராமாயணத்திலேயே பாலகாண்டம் கேட்டால் குழந்தைகள் விருத்திக்கும், குழந்தைகள் மேன்மையுறவும் அந்த அருள் கிடைக்கும். மிதிலாபுரி காண்டத்தை நம்ம கேட்டோன்னா தடைப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகள்லாம் பூரணமாக நிறைவேறும். சுந்தரகாண்டம் கேட்டால் சகல நன்மைகளும் தேடி வரும். ஏன்னா அனுமன் இலங்கையை அடைந்து தீக்கிரையாக்கி சிறைப்பட்டிருந்த அம்மைக்கு ஆறுதல் சொல்லி சூடாமணியை வாங்கிட்டு வந்து ராமர் கையில் கொடுத்து, அதே மாதிரி ராமர் கொடுத்த முத்திர மோதிரத்தை ஜானகி தாயிடம் கொடுத்து அவளுக்கு அமைதியை உண்டாக்கி தந்து, இத்தனையும் செய்ததுனாலையும் சீதைக்கு உயிர் கொடுத்த ஸ்ரீமாருதி, சிந்தையில் வந்து நின்ற ஸ்ரீ மாருதி, ஜெய மாருதி சுப மாருதி, ஸ்ரீ மாருதி ஜெய மாருதி. இப்படி சீதைக்கு உயிர் கொடுத்த காண்டம் சுந்தர காண்டம். அதனால் அந்த சுந்தர காண்டத்தை நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் வர நேரமெல்லாம் எடுத்து படிக்கலாம். கைப்பிரதியாக அச்சடித்து கோயிலில் நின்று நீங்கள் எல்லா பக்தர்களுக்கும் கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த கவலை தீரணுமோ அந்த கவலையை அனுமன் தீர்த்து வைப்பார். பாலராமர் வந்து இன்றைக்கி நம்ம அயோத்தியில் பிரதிஷ்டையாகி உலகம் பூராத்தையும் நம்ம இந்தியா பக்கம் திரும்ப வச்சுருக்காருன்னு சொல்லலாம். அகில உலகமும் இப்போ பாலராமனை காண விரைந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம இந்திய பொருளாதாரம் மென்மேலும் சீர்மையடையும். நாம் ஒரு வளமிக்க நாடாவோங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதுக்காக தான் ராமர் காத்திருந்தாரோன்னு தோணுது. இனி எல்லா நாடுகளும் நம்ம இன்னமும் கொண்டாடுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா உல்லாச பக்த யாத்ரீகர்கள் வர வர நம்ம வியாபாரங்களும் தொழில்களும் பண புழக்கங்களும் அதிகரிக்கும். நம்மளுடைய நாட்டின் வறுமை தீரும், வேலை வாய்ப்புகள் கூடும். இப்படி நமக்கு இறைவன் வந்து கலியுக ராமனாக வந்து நம்மளை காப்பாற்ற வந்திருக்காருங்கிறது நிச்சயமாக தெரியுது. இதுபோல் ஆன்மீக குறிப்புகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அயோத்தி செல்ல பல எளிய வழிகளும் பிரயாண ஊர்திகளும் ரெடியாக வந்துக்கிட்டே இருக்குது.
அதை பயன்படுத்தி மக்கள் எல்லாரும் அயோத்தி சென்று பாலராமனை கண்டு அவர் அருளை பெறுவோம். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம். இதுபோல் ஆன்மீக விஷயங்களோட மீண்டும் சந்திக்கிறேன். கண்குளிர ராமரை ராமரை தரிசித்து அருள் பெற இறைவன் அருளை வேண்டுவோம். நன்றி, வணக்கம். ராமனுக்கு மன்னர் மூடி தரித்தாலே நன்மையுண்டோரோ காலே. ராமனுக்கு மன்னர் மூடி தரித்தாலே பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பழம் நழுவே பாலில் வேண்டார் போலாச்சே. ராமனுக்கு மன்னர் முடி தரித்தாலே பரச ராமன் கர்வம் தீர்த்த வண்டி அவன் நம்மை எல்லாம் காப்ப வண்டி, பட்டம் கட்ட ஏத்த வண்டி, நாலு பேரில் மூத்த வண்டி அவன் தான் என் கண்மணி. ராமனுக்கு மன்னர் மூடி தரித்தாலே ஆஞ்சநேய 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 பாகிமா, ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ரட்சமாம். இந்த துதியை நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சொன்னாலே போதும், ஆஞ்சநேயர் மனம் மகிழ்வார். குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாயச விஷ்ணுவாக நமஸ்துபியம் பட்சி ராஜாயத்தே நமகங்கிற இந்த கருட துதியை நீங்கள் சொல்லி வந்தால் உங்களுக்கு விஷ ஜந்துக்களை பற்றின பயம் கிடையாது. மேலும் வாழ்க்கை வந்து இதுவரையிலும் இல்லாதபடி நல்ல முறையில் வெற்றி பெறும். நீங்கள் வேண்டும் வரங்களெல்லாம் தன்னை போலே கிடைக்கும். பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் தவறாமல் ஆஞ்சநேய துதியை எரியும் சொல்லுங்கள், கருடருடைய துதியையும் சொல்லுங்கள். ஏன்னா கருடன் வந்து பெரிய திருவடி, ஆஞ்சநேயர் சிறிய திருவடி, ரெண்டு பேருமே பெருமாளுக்குரியவர்கள். அவங்களுடைய சொல்ல கண்ணால் பார்த்த பணியை காலால் விரைந்து நடத்தி முடிப்பவங்க. கஜேந்திர மோட்சத்துக்கு பெருமாளை பறந்து கொண்டு வந்து சேர்த்தது போல் நம்ம கவலைகளை எல்லாம் தீப்பாங்க. அதனால் இந்த துதிகளை தவறாமல் நீங்கள் சொல்லி பயனடைங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெளிச்சம் அமையும். இந்த மாதிரி பட்டாபிஷேக ராமரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளம் பெருகும், குடும்பம் ஒற்றுமையாகும், குழந்தைகள் நல்ல முறையில் வளருவாங்க. இதுபோல் ஆன்மீக தொடர்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறிவேது ஓங்கு பெருஞ்சென்னல் லுடுங்கயலுங்களப்ப பூங்குவளை போதில் பொறிவுண்டே கண்படுப்ப தேங்காதே பொக்கிருந்து சீர்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரொம்ப வாய்னே. உலகளந்த பெருமாளாகிய விஷ்ணுவை வணங்கி பாலராமனையும் துதிச்சு நம்ம வாழ்க்கையை எந்த நேரம் இறைபக்தியோடு வச்சுருந்தா சனி பகவானோ அவருடைய அருளை தருவார். மீண்டும் உங்களை இது போன்ற விஷயங்களோடு சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி, பண்ண போகும் நட்புகளுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.